ஜப்பானைச் சேர்ந்த 40 பேர் தமிழகத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் அமைந்துள்ள தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவிலில் சிறப்பு ஹோமம் நடத்தி வழிபாடு செய்தனர். தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு, அவருடைய ஆன்மீகம், சித்தருடைய வழிமுறை, வாழ்வியல் முறை, இவர்கள் வந்து அவங்க இயற்கையாகவே தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வராங்க. தன்னுடைய மூலாதாரம் இருக்கக்கூடிய தமிழ் வேதர்களுடைய சித்தர்களை பற்றியும் இந்த ஆன்மீக தேடல்கள் பற்றியும் சிவன் முருகன் என்ற சிவத்தலங்கள், முருகனுடைய அறுவடை வீடு, அப்புறம் நவக்கிரகங்கள், இவங்கள்லாம் வந்து யாகம், வேள்வி, அபிஷேகம், அர்ச்சனை, பூஜை இதெல்லாம் பிறந்து இதெல்லாம் இது பண்ணி இந்த ஆன்மீக சக்தி பெறுறதுக்காக வந்திருக்காங்க எல்லாரும். நான் எங்களுடைய குரூப்பில் வந்து ஒரு 40 பேர் வந்திருக்காங்க இப்போ.